மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களை எல்லாம் அழைத்து இங்கே வாங்கள் என்று அழைத்த கோகுல் ஸ்ரீயுடைய தாயார் என்று மட்டும் நான் உங்களை அழைக்கவில்லை. எங்களால் இன்று கூடியிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் சார்பாக ஒரு பெண் மனித உரிமை காப்பாளர்களாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று பெருமையுடன் கூற விரும்புகிறேன். நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாக மட்டும் இங்கே இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கடந்த 8 மாதங்களில் நீங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த மாநிலத்திலும் எங்களுக்கெல்லாம் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மனித உரிமை காப்பாளர்களாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். எல்லோரோடும் இணைந்து அந்த பணியை கொண்டு செல்லுங்கள் என்று மட்டும் முதலில் நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். காஞ்சி மக்கள் மன்றம் கூப்பிட்டாலும் நீங்கள் பெண் மனித உரிமை காப்பாளர், தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு கூப்பிட்டாலும் நீங்கள் பெண் மனித உரிமை காப்பாளர், சிபிஎம் கட்சி அழைத்தாலும் நீங்கள் ஒரு பெண் மனித உரிமை காப்பாளர், தாமுமுக அழைத்தாலும் நீங்கள் பெண் மனித உரிமை காப்பாளர், மனித உரிமை மீறல்கள் தாம்பரம் செங்கல்பட்டு பகுதியில் மீறினால் முதலில் நிற்கக்கூடிய ஒரு சகோதரியாக நிற்கக்கூடிய ஒரு பெண் மனித உரிமை காப்பாளராக பிரியா உறவு எடுத்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் நாங்கள் அனைவரும் பாராட்டுகிறோம். இந்த சம்பவம் சார்ந்த பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. 2-3 விஷயங்களை நான் மையப்படுத்தி கூற விரும்புகிறேன். மக்கள் கண்காணிப்பகம், மக்கள் கண்காணிப்பம் என்று பயன்படுத்தினீர்கள். இது அல்ல, இது சித்திரவதைக்கு எதிராக நாம் தமிழகத்தில் தோழர் தியாகு தலைமையில் செயல்படுகின்ற ஜாட் கூட்டமைப்பினுடைய கூட்டு முயற்சி என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கூட்டு முயற்சியினுடைய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக செங்கல்பட்டு மாவட்ட பணிகள் சென்றிருக்கிறது. குறிப்பாக 2-3 கட்சிகள் முன் நின்று தங்களுடைய கட்சிகள் எல்கை தாண்டி சித்திரவதையை தடுக்க வேண்டும், சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவரை பலப்படுத்த வேண்டும், சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவருடன் பயணம் செய்ய வேண்டும், தைரியமூட்ட வேண்டும், அவர்கள் கைகளை நிரந்தரமாக பிடித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஜாட்டுடைய உறுப்பினர்களாக கட்சிகள் இங்கே 2-3 கட்சிகள் அதை மிக சிறப்பாக காட்டியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு பாராட்டுகள். கோகுல் ஸ்ரீ வழக்கு பிரியா என்பது ஒரு சம்பவமாக இல்லாமல் இது தமிழகமே எடுத்து பார்க்கின்ற ஒரு கூட்டு இயக்க நடவடிக்கையாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதில் அரசு சார் அமைப்புகள், பல அமைப்புகள் இதில் பக்கபலமாக இருந்ததன் காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய முதல் கட்ட வெற்றி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களை இந்த விஷயத்தில் தலையீடு செய் என்று தள்ளிவிட்ட மூத்த சகோதரர், நமக்கு அன்புக்குரிய பாசத்துக்குரிய சகோதரர் தேவனையன் இந்த மேடையில் இருக்கிறார் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். நாங்கள் செயல்பட்டு இருக்கலாம், ஆனால் எங்களை பின்னே இருந்து தள்ளுவதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. காரணம், 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை நாம் எல்லாம் சென்னையில் அனைத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கூட்டு நிகழ்வில் இருந்தோம். அது முடிந்தவுடன் 9ஆம் தேதி இந்த பிரியாவை சந்திக்கக்கூடிய நாள் என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். பிரியாவை சந்திக்கும் பொழுது பிரியாவுக்கு ஏற்பட்ட சம்பவங்களுக்கு காரணமாக இருந்த அரசு ஊழியர்கள் யார் என்ற அந்த படத்தை எடுத்து கொடுத்த நபர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு கருதி, அவருடைய அனுமதியான பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் பெயரை கூட நான் இப்பொழுது கூற விரும்பவில்லை. காரணம், அவர் பல பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். எனக்கு மிக நெருங்கிய பாசத்துக்குரிய நண்பர். சில நண்பர்களுடைய பெயர்களை சொல்லாமல் இருப்பது அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பணியை கொண்டு செல்வதற்காக சொல்லாமல் இருப்பது. அவர் எடுத்து அனுப்பிய படத்தின் காரணமாக தான் பிரியாவை யார் கடத்தி வைத்தார் என்று பிரியாவுக்கே பல படங்களை காட்டி, பிரியாவுக்கு ஞாபகம் இருக்கும், ஆசிரியர் உங்களுக்கு காட்டியிருப்பார், இவன் தான் அவன் என்று அவர் காட்டியது நாங்கள் மறக்க முடியாத சம்பவம். ஆய்வு இல்லாமல் கூட்டு இயக்கம் செயல்படவில்லை என்பதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவன் சிவகுமார் இன்று டிசிபிஓவாக விழுப்புரத்தில் இருக்கிறான்.
அவரை தொடர்ந்து இந்த கூட்டு இயக்கம் விரட்டும் விரட்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவரையும் பாலாஜியும் விடமாட்டோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இல்லாமல் இந்த வழக்கு முடியாது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆம், முதலில் இது சம்பந்தமாக நான் பேசிய அதிகாரி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வளர்மதி அவர்கள், பெயர்கள்லாம் ரகசியமாக, அவர்கள் பெயரெல்லாம் ரகசியமாக இருக்கக்கூடாது. இது போன்ற குற்றம் செய்கின்றவர்கள், கடமையில் தவறியவர்களை நேம் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு உண்டு. ராணிப்பேட்டுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், நான் நீ அந்த சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்வதற்கு அதிகாரி இல்லை, நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டு முயற்சியால் அவர்களை தள்ளி வைத்தோம் என்பதை பெருமையுடன் கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூறுகிறேன். அவரிடம் பேசும்போது அந்த அம்மையாருக்கு இருந்த தைரியம் என்னவென்றால், என்னை பார்த்து கேட்டார்கள், ஓ உங்களுக்கு சாட்சி இருக்கா, என்னிடம் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்து என்று. சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவது எங்கள் வேலை கிடையாது, அது உங்கள் வேலை, அதுக்காக தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு மதிப்புள்ள அதிகாரி என்ற காரணத்தினால் தொலைபேசியில் பேசினேன், நன்றியின் தொலைபேசியை கீழே வைத்தேன் என்று ராணிப்பேட்டைக்கு போயிட்டாங்க. அந்த அம்மையார் இதை மறைப்பதற்கான அவர் துறை சார்ந்த பல அதிகாரிகளை பயன்படுத்தினார் என்ற அந்த கேவலமான அசிங்கமான உண்மையை இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களாம் ஏதோ கீழே இருக்கக்கூடியவர்கள் அடித்தார்கள், அதனால் கோகுல்ஸ்ரீ இறந்தார் மட்டுமல்ல, உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய அட்டூழியத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வெட்கப்பட்டார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த ஃபோன் கால் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராகுல் நாத் அவர்களுக்கு நான் செய்தேன். அவரை நான் பார்த்ததில்லை, இந்த மேடையில் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்தேன். பாவம், அவருக்கு வர முடியாத சூழல், அவர் இன்னொரு நிகழ்வில் இருக்கிறார். அவரை கூட்டு இயக்கத்தின் சார்பாக முதலில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லாம் பல முறைகள் அவரை பார்த்திருக்கிறீர்கள், பல நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்திருக்கிறீர்கள், போராட தயாராக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் சமரசம் பேச அவரிடம் எதுவும் எதிர்பார்த்து நீங்கள் செல்லவில்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க என்று சென்றீர்கள். நான் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அவரிடம் பேசும்போது அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, 11 மணிக்கு பிரியாவை ஆசீர்வாதத்துடன் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று கூறினார். அதற்கு பின்பு நடந்ததெல்லாம், அந்த பாராட்டுகள் எல்லாம் உங்கள் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சாரும் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். போற்றுவதற்கு நாங்கள் கொச்சப்பட மாட்டோம், யாரை போற்ற வேண்டுமோ, யாரை புகழாரம் செலுத்த வேண்டுமோ பெருமையுடன் செய்வோம், யாரை கண்டிப்பாக இறுதி வரை கண்காணிக்க வேண்டுமோ அவர்களை இறுதி வரை கண்காணிப்போம் என்பதுதான் கூட்டு இயக்கத்துடைய நடையாக இருக்கும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதேபோல் உடனடியாக இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஒரு பிரதீப் அவர்களுக்கு அவரை அனுப்பினார். பிரதீப் அப்பொழுது ஐபிஎஸ் அவர்கள் மகாபலிபுரத்தில் நடக்க வேண்டிய செஸ் போட்டி நினைக்கிறேன், அதற்கான தயாரிப்பு பணிகளிலே ஏதோ ஒரு பணிகளில் மகாபலிபுரத்தில் இருக்கார். இருந்தபோலும் ADSP-யிடம் அதை ஒப்படைத்து உடனடியாக 11ஆம் தேதி FIR பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். உங்களுக்கு பிரதீப் இல்லை, பிரதீப் என்னுடைய மாநகரத்துக்கு மதுரை சவுத் கமிஷனராக வந்திருக்கிறார். உங்களுடைய பெருமைக்குரிய பிரதீப் எங்கள் மாநகரத்தில் இருக்கிறார். மற்ற பணியில் அதை அழைத்தோம், இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அம்மா பிரியா சார்பாக அழைத்தோம். வருவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மதுரையில் தான் இன்றைக்கி எல்லா போராட்டங்களும் நடக்குது, பல போராட்டங்கள் நடக்குது, பல மாநாடுகள் நடக்குது, ஏர்போர்ட்டில் சுற்றி வெவ்வேறு சத்தங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு பணிகள் இருக்கக்கூடிய காரணத்தால் வர முடியலைன்னு. இதில் என்ன பார்க்குறீங்கன்னா, சித்திரவதைக்கான எதிர்ப்பு இயக்கம் கூட்டு இயக்கம் என்பது இரண்டு அரசு ஊழியர்களை பாராட்டக்கூடிய நிலையில் நாம் இந்த நிகழ்வில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். யாரை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துகிறோமோ அதே இயக்கங்கள், ஒரு ஐஏஎஸ்ஸையும் ஒரு ஐபிஎஸ்ஸையும் பாராட்டுகிறோம். அந்த பாராட்டுகளுக்கு அவர்கள் உரியவர்கள், அவர்கள் செயல்பட்டார்கள், ஆகவே நாம் எல்லாம் அங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மூன்றாவதாக, இந்த நிகழ்வுக்கு வர முடியாமல் வருத்தம் தெரிவித்ததை நான் பிரியாவிடம் கூற விரும்புகிறேன். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடம் பேசியது நான் கண்டிப்பாக வருவதாக இருந்தது, நேரத்தை எல்லாம் குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் இன்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களின் காரணமாக தூத்துக்குடியில் இருக்க வேண்டிய தேவை, நாளை நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கூட்டு இயக்கத்தில் ஏதோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் இடம்பெறுகிறார்கள் என்பது கிடையாது.
இந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர்களும் இந்த கூட்டு இயக்க நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதை பெருமையுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது பலர் இணைந்து கூட்டாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள், அரசு சாரா அமைப்புகளை சார்ந்தவர்கள் கூட்டாக இணைந்து கொண்டு சென்ற பணி என்பதை பெருமையுடன் நாம் கொண்டாடுகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு பிரியாவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் கிடைத்திருக்கக்கூடிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதில் கிடைக்காதவை என்ன? பிரியாவுடைய பல வெற்றிகள் இங்கே யாருக்கும் தெரியாது. பிரியாவுடைய மகன் கோகுல்ஸ்ரீயுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய சந்தோஷ் வழக்கில் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் அவருடைய கையில் குடைக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும். அந்த 92 காயங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஷுட் ஹவ் பின் கிவன் டு யாரு? பிரியா. எப்போ? உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் முடிந்த அன்றே கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கப்படவில்லை. டீனிடம் கேட்டோம், மறுத்தது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட கேட்டோம், எழுத்துப்பூர்வமாக மறுத்தார்கள். மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு செய்து, பிரியா சார்பாக மனு செய்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தோஷ் வழக்கில் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் இது போன்ற வழக்குகள் கொடுக்க வேண்டும், வீடியோ கேசட்டை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற ஆணையை ஸ்லைட்டாக மாற்றி இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், விவரம் இல்லாத செங்கல்பட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்த டீன், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்த அந்த இரண்டு தஸ்தாவேஜுகளும் கொடுத்து அந்த சந்தோஷ் தீர்ப்பில் மாற்றம் வந்து பிப்ரவரி 23 உங்களுடைய முயற்சியால் பிரியா அந்த தீர்ப்பில் மாற்றம் கொண்டு வந்து வேற யாரும் கொடுக்கக்கூடாது, டீன் தான் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக அந்த தீர்ப்பில் மாற்றம் எழுதப்பட்டு இட் வாஸ் எ கரெக்ஷன் இன் த தீர்ப்பு. இதெல்லாம் பொதுவாக மக்களுக்கு தெரியாது. பிரியாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கு, பிரியாவுக்கு 16.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கிடைத்திருக்கின்றாங்க. பிரியா இந்த சமூகத்தில் இனிமேல் வேறு யாரும் சித்திரவதையால் காவல்துறையில் கஸ்டடியில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இறந்தால் அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை படித்து படிக்காதது போல் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து டீன்ஸ், அனைத்து ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீர்தான் கொடுக்க வேண்டும், காவல்துறை கொடுக்கும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க வேண்டும் என்றால் சொல்லாதீங்க. செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் என்ற ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்தது பிரியா என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். பல் புடுங்கி பல்பீர் சிங் கைது செய்யப்படவில்லை. மறந்து விடாதீர்கள், மறக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை தான் வழக்கு வந்தது. நாளை காலையில் எல்லா வழக்குகளும் கூட்டாக பல்பீர் சிங்குடைய வழக்கு சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அப்புறம் பல்பீர் சிங்கை நாம் பார்த்துக்கொள்வோம். பல்பீர் சிங்கையும் விடமாட்டோம். அவருடைய வழக்கை விசாரணை செய்த அப்பொழுது வெறும் ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்க பலர் இங்கே நாம் போற்றக்கூடிய அமுதாவுடைய அறிக்கையையும் கேட்டிருக்கிறோம். அவங்க சப் கலெக்டர் சேரன்மாதேவியுடைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய அறிக்கைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். உறுதியாக அதை பெற்று பல்பீர் சிங்குக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த கூட்டு இயக்கம் இருக்கும் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தில் அதே இடத்தில் பணி செய்த எந்த கூர்நோக்கு இல்லத்தை பற்றி பேசுகிறோமோ, வெளியே இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கவில்லை, அந்த கூர்நோக்கு இல்லத்தில் பணி செய்த ஒரு எலக்ட்ரிஷியன், அவர் மரியாதைக்குரிய திரு காஜா அவர்களுடைய ஒரு வாக்கு மூலம், இதில் மிக முக்கியமான ஒரு வாக்கு மூலமாக இருந்தது என்று பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த துறை அவரை பழி வாங்குவதற்காக பல இடங்களுக்கு மாற்றம் செய்தார்கள். இன்று பாதுகாப்பாக இருக்கிறார் காஜா, நமக்கு ஒரு அருமையான சாட்சியாக இருக்கிறார். அதே துறையில் எப்படி உங்களுக்கு சாத்தாங்குளம் வழக்கில் அதே துறையில் அதே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரேவதி கான்ஸ்டபிள் ரேவதி இருந்தார்களோ, அதே போல் இதில் ஒரு நேர்மையான ஒரு அரசு ஊழியரும் இருந்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி பாராட்டுதல்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வழக்கு SC ST வன்கொடுமை சட்டத்தில் மாறப்போகிறது. வழக்கு SC ST வன்கொடுமை சட்டத்தில் கொண்டு போக முடியாமல் இருந்ததுக்கு காரணம் சான்றிதழ்கள் கிடைக்கவில்லை. 2-3 நாட்களுக்கு முன்பு சகோதரி பிரியாவிடம் அந்த சான்றிதழ்கள் வந்துவிட்டது. நான் CBCID, இங்கெல்லாம் நிறைய CIDs இருக்காங்க,
அவங்க குறிப்புகள்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க என்று கருதுகிறேன். முறையாக எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய சிபிசிஐடி ஐஜிக்கு இந்த தகவலை கொடுங்கள். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் பெறப்பட்டது, இதற்கு மேல் ஒரு நாள் நீங்கள் தாமதப்படுத்தினீர்கள் என்றால் இவர்களை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கோகுல்ஷியுடைய வழக்கை நீங்கள் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்படி மாற்றிவிட்டீர்கள் என்றால் உடனடியாக குற்ற பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பும், மேலும் லட்சக்கணக்கான நஷ்டஈடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியான பொறுப்பும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும், ஒரு வேலை போ அவர்களுக்கு ஒரு அரசு பணி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும், அவருடைய குழந்தைகளுடைய அனைத்து படிப்பினையும் செலவுகளை பார்க்கக்கூடிய பொறுப்பும் அரசை சார்ந்தது என்று மறந்துவிடாதீர்கள். அதுதான் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தினுடைய வீழ்ச்சி. அதை முழுமையாக இந்த வழக்கில் நீங்கள் தொடர்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் வெட்கத்துக்குரிய சில சம்பவங்களும் நடந்திருக்கு. இது போன்ற விஷயங்கள் நடந்தால் உடனடியாக செயல்பட வேண்டிய ஆணையங்களில் சிலர் தாமதமாக விஜயம் செய்வதற்கு மட்டும் வந்து சென்று விட்டார்கள். நான் அவர்களை விமர்சனம் செய்வதாக தான் கடந்த 30 ஆண்டுகளாக என்னுடைய பணி. என்னுடைய வங்கி கணக்குகளும் கடந்த 12 ஆண்டுகளாக மூடி கிடக்குது என்றால் இது போன்ற ஆணையங்களை விமர்சனம் செய்துதான். அவர்கள் என்ன கண்ணாடி போட்டாலும் சரி, நீங்கள் கண்ணாடி போட்டு பிரயோஜனம் கிடையாது, அதை வெறும் பார்வையிடுகின்றவர்களாக இருக்க வேண்டாம், செயல்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். எஸ்எச்ஆர்சி ஹாஸ் நாட் ஆக்டட் ஆன் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டெம் இட் ஓப்பன்லி. எஸ்சிஎஸ்டி கமிஷன் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஓய்வு பெற்ற அதே சமூகத்தை சார்ந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கிறார், அவரும் வந்து இதில் தலையிடவில்லை. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் புரிந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதெல்லாம் குற்றங்கள். தீஸ் ஆர் ஆல் சோஷியல் ஈவில்ஸ். தீஸ் ஆர் ஆல் சோஷியல் வயலேஷன்ஸ் தட் யூ ஆர் ஆல் பார்ட்டி டு. மூணாவது, எஸ்சிபிசிஆர் இல்லை, அதனால் தப்பிச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின தமிழக அரசுக்கு, இது போன்ற ஆணையங்களை உருவாக்கி இந்த ஆணையங்களை கண்காணிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக தவறு என்று மறந்துவிடாதீர்கள். அதனால தான் என்சிபிசிஆர் வந்தார்கள். அந்த ஹிந்தி கணக்கை முழுமையாக சொல்லணும். என்சிபிசிஆர் வரும்போது தமிழகத்தில் நாம் தான் ஜாக் சார்பாக சொன்னோம், என்சிபிசிஆருக்கு இங்கே ரோலே கிடையாது. எஸ்எச்ஆர்சி சுவமோட்டோ வழக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிரியர் நேரடியாக சென்று வழக்கை பதிவு செய்ய விட்டு அதுக்கு ஒரு நம்பர் பெற்று, அந்த நம்பர் நமக்கு தான் தெரியும். அவங்க சுவமோட்டோன்றது வந்து பத்திரிகையில் வருவதுக்காக சொல்லியிருக்கலாம். நம்பர் பெற்றது பிரியாவுடைய பேரில் போன புகாரை ஆசீர்வாதம் சென்று உட்கார்ந்து, நீங்கள் எஸ்எச்ஆர்சியில் நம்பர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது, 1 மாதத்தில் வராது, 2 மாதத்தில் வராது, 5 மாதத்தில் வராது, 10 மாதத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே உடனடியாக அதை பெற்று நம் கையில் வைத்திருந்தனால் என்சிபிசிஆருடைய ரிஜிஸ்டார் வராங்க. அந்த ரிஜிஸ்டார் அவங்களை குப்பமேட்டில் சந்திக்கிறாங்க. அவர்களால் ஆசீர்வாதம் கிட்ட உடனே அன்றைக்கி பேச முடியவில்லை. நாங்கள் அந்த என்சிபிசிஆர் பேசக்கூடாது, என்சிபிசிஆருக்கு ஜூரிசிக்ஷன் கிடையாது என்று தகராறு செய்கிறோம், ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறோம், எஸ்எச்ஆர்சி நீங்கள் அதை அப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், சீஃப் செக்ரட்டரி நீங்கள் அதை அப்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், கேட்கவே இல்லை. அந்த அம்மையாரிடம் நம்முடைய பிரியா வந்தவரை பார்த்தாங்க. கூட திருடன் சேர்ந்து வரான், யார், சிவகுமார் சேர்ந்து வரான். யாரை கைது செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோமோ அந்த சிவகுமார் என்சிபிசிஆர் ரிஜிஸ்டாரோடு வருகிறான். இந்த அம்மையார் தனக்கு ஹிந்தி மொழி தெரியும் என்ற முறையில் ஹிந்தியில் அந்த அம்மையாருடன் அங்கே தான் பேசுகிறார்கள். அவர்கள் ஹிந்தியில் பேசுனதால் ரெஜிஸ்டாருக்கு தெரிஞ்சது, கூட நம்மளோட வர்றவன் திருடன், கூட நம்மளோட வர்றவன் தான் இவங்களை கடத்தி வச்சவன், 3 நாள் இவங்களை கடத்தி வெளியே எங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வைத்தாங்கிறது நீங்கள் தப்பிச்சார்களோ, அவன் தான் இந்த சிவகுமார். உடனே அவரை கூப்பிட்டு, பாவம் அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் திட்டுறாங்க, இந்த அம்மா சொன்ன பதில் எனக்கு, நான் என் காது கட்டிய பதில், அந்த ஆளுக்கு ஹிந்தியும் தெரியல, இந்த அம்மா இங்கிலீஷில் திட்டுது, இவங்க இந்த இங்கிலீஷில் திட்டுறது அவனுக்கு புரியல, இங்கே வா, இந்த இடத்த விட்டு காலி பண்ண அந்த போலீஸ் வண்டியில் போய் ஏறி உட்கார் என்று சொன்னது வந்து என்சிபிசிஆருடைய ரெஜிஸ்டார். அந்த அறிக்கை எங்கே என்சிபிசிஆருடைய அறிக்கை? இது போன்ற ஆணையங்கள்லாம் சும்மா வெறும் பேருக்காக இருக்கக்கூடிய ஆணையங்களாக இருக்கக்கூடாது. சிவில் சமூகங்கள்லாம் இணைந்து போராட வேண்டிய சூழல்கள் ஏற்படும். ஆணையங்களை நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு எந்த பணி நீங்கள் செய்ய வேண்டுமோ, எந்த பணி செய்வதற்காக நீங்கள் சம்பளம் பெறுகிறீர்களோ, நீங்கள் எந்த பணியும் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறேன். அவர்களே திருந்தவில்லை என்றால் இது போன்ற கூட்டு இயக்கங்களை இவரை திருத்துவதற்கு நாங்கள் ஒரு கூட்டு இயக்கம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று மறந்துவிடாதீர்கள். ஆகவே இந்த ஆணையங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, இன்று நாம் கேட்பது இது ஒரு தொடர் இயக்கமாக போக வேண்டும்.
இதுதோ ஒரு வீடு கண்டிப்பாக அவர்கள் விட மாட்டார்கள். நம்ம தான் யாராவது கொஞ்சம் தூங்குற மாதிரி கொஞ்சம் என்ன சார், நம்ம தூங்குற மாதிரி கொஞ்சம் இருந்தால் கூட பிரியாயினமாக வந்து ஒரு மனித உரிமை காப்பாளர் நம்மளை எழுப்பி விடுவார் என்ற நம்பிக்கையுடன் இது தொடர் போராட்டமாக இருக்க வேண்டும். கோகுல் ஸ்ரீ வழக்கு என்பது பிரியா ஒரு மனித உரிமை காப்பாளர் என்பது தமிழகத்துக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டான ஒரு அனுபவமாக மாவட்டந்தோறும் கொண்டு சென்று கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் திரு தியாகு எப்பொழுதும் கூறுவார், இது போன்ற போராட்டங்களின் மூலமாக தான் இந்த இயக்கம் உண்மையான கூட்டு இயக்கமாக பல கட்சிகள் அவர்களுடைய எல்கைகளை தாண்டி அவருடைய பொறுப்புகளை தாண்டி இங்கே எப்படி செங்கல்பட்டில் ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இந்த சகோதர சகோதரியெல்லாம் இருந்தார்களோ இவர்கள் தமிழகத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இணைந்து நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா எல்கைகளையும் தூக்கி எறிந்து சித்திரவதை இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வருவதற்கு கால் எடுத்துக்காட்டான வெற்றியை எடுத்துக்காட்டிய தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களுடைய எல்கைகளை தள்ளி வைத்து விட்டு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற அந்த அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த சகோதரர் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்து, இதுதான் மனித உரிமை பணி. இந்த மனித உரிமை பணியில் மையமாக இருப்பவர்தான் அன்று பாதிக்கப்பட்டவராக இருந்த சகோதரி பிரியா, இன்று மனித உரிமை காப்பாளராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சகோதரி பிரியா. இது போன்ற பல பிரியாக்களை நாம் உருவாக்குது, பல பிரியாக்கள் தலைமையில் நாம் செயல்படுவது, பல இது போன்ற வீர பெண்களை முன்னிறுத்தி ஆண்கள் பின்னே பணி செய்கின்ற ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். அதற்காக உழைப்போம், எப்பொழுதும் போராட தயாராக இருப்போம். அந்த போராட்ட குணம் நமக்கு இருக்கு என்று தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக மரியாதையுடன் நம்மளை நடத்துகிறார்கள், மரியாதையுடன் செயல்படுகிறார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். இது தொடர்ந்து பிரதீப் உங்களுடைய மாவட்ட எஸ்பியிடம் இந்த விசாரணை இருந்திருந்தால் இந்நேரம் சார்ஜ்ஷீட் போட்டிருப்பார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அரசியல் காரணங்களாக அழுத்தங்களின் காரணமாக வழக்கு மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடைய ஜூரிசிக்ஷனை எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அது சிபிசிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி அலுவலகத்திடம் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வரும், வரவில்லை என்றால் பிரியா அவர்கள் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் போய் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டம் சார்ந்த, அதில் பெற வேண்டிய நிகழ்வுகள் சார்ந்த, சார்ஜ்ஷீட் போட வேண்டிய விஷயங்கள் சார்ந்த, சிவக்குமாருக்கு எதிராக வழக்குகள் போடுகின்ற ஒரு இன்றைக்கு சிவக்குமாரை நாம் உள்ளே தள்ளவில்லை என்றால் குழந்தைகள் உரிமைகள் அரங்கில் பணியாற்றுபவர்களுடைய மாண்பு பறிக்கப்படும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. குழந்தைகள் உரிமை அரங்கில் பணியாற்றுவதற்கு இன்னைக்கு வெட்கப்படுகிறார்கள் பலர். காரணம், இது போன்ற டிசிபிஓஸ், இது போன்ற சில சிடபிள்யூசி கமிட்டிஸ், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் மிக அசிங்கமான வழிமுறைகளை, தீய வழிமுறைகளை, குற்ற வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அரசு ஊழியர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு, பல மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அவர்களை பற்றி கவனம் செலுத்துவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சூழல் இருக்குது. கோகுல்ஸ்ரீ வழக்கு அதை திசை திருப்பி மாற்றி அவர்களும் பின்னே செல்ல வேண்டிய, அவர்களும் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கண்டிப்பாக இந்த வழக்கு தள்ளும் என்று இந்த நேரத்தில் கூறி, இந்த கூட்டு இயக்கத்தை வளர்க்கக்கூடியவர்களாக மற்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் பொழுது, இது போன்ற சித்திரவதை சம்பவம் ஏற்படும் போது தயவு செய்து உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொல்லுகின்ற எண்ணை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கேட்கவில்லை, உங்களுக்கு எந்த சித்திரவதையும் ஏற்படக்கூடாது. ஆனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்த, உங்கள் பகுதியை சார்ந்த, உங்கள் கிராமங்களை சார்ந்த, உங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த, உங்களுடைய மலைப்பகுதியை சார்ந்த யாருக்காவது சித்திரவதை சம்பவங்கள் ஏற்பட்டால் கூட்டு இயக்கத்தை நீங்கள் அணுக வேண்டிய எண் 999 43 45 685 40 என்ற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் எடுப்பேன் என்று நினைக்காதீர்கள், நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன், அது என்னுடைய எண் கிடையாது. நிறைய பேர் ரகசியமாக பக்கத்தில் என்ட்ரின்னு போட்டுக்கீங்க, போடாதீங்க, ஜாக்டன்னு போட்டுக்குங்க. கண்டிப்பாக ஜாக்டுடைய மைய அலுவலகத்திலிருந்து தொலைபேசி எடுக்கக்கூடிய சகோதரியை முன்னாடி உட்காந்துருக்கார், தலை குனிஞ்சு இருக்கார். ஏன்னா இரவு ஃபுல்லாக அவருக்கெல்லாம் ஃபோன் வரும், என் முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரர் தான் அதை எடுப்பார். கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் செயல்படுவதற்கு உடனடியாக ஜாக்டின் சார்பாக
பல தலைவர்கள் உங்களை நாடுவதற்கு, செயல்பாட்டாளர்கள் நாடுவதற்கு, இது போன்ற காப்பாளர்கள் நாடுவதற்கு முன் வருவார்கள் என்பதை பதிவு செய்து நாம் இணைந்து பணி செய்வோம், கூட்டாக பணி செய்வோம், பெருமையுடன் இந்த கூட்டமைப்பை பார்ப்போம், கூட்டு இயக்கம் தொடர்ந்து வெல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுவோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த மனித உரிமை காப்பாளர், பெண் மனித உரிமை காப்பாளர் சகோதரி பிரியா அவர்களுக்கு பாராட்டுதல்கள். அவர்களை பலப்படுத்திய இந்த மாவட்டத்தில் ஜாக் இயக்கத்தை சார்ந்த பல இயக்கங்கள், பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை பாராட்டி இறுதியாக பெருமையுடன் ஆசிரியரை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளோ தகவல் எனக்கு வருதென்றால், ஒவ்வொரு நாளும் காலையில் நான் விரும்பினோரோ விரும்பலையோ 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் கண்டிப்பாக ஆசிட்டிருந்து வரும். அன்னை அதுக்கு முந்தின நாள் நடந்த சோகங்கள், அந்த முந்தின நாளில் நடந்த வேதனைகள், அந்த முந்தின நாளில் நடந்த அவருக்கு யார்கிட்டருந்து எத்துகள் விழுந்தது, பிரியாட்டிருந்து எத்தனை ஃபோன் கால் வந்தது, இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக என்னெல்லாம் நடந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேசி 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 இதை கூட்டாக மறைந்து அமைதியாக இருந்து பலரை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை, இந்த பணியை கொண்டு சென்ற திரு ஆசீர்வாதம் அவர்களை பெருமையுடன் இந்த நேரத்தில் நான் பாராட்டி, நான் எங்களுடைய பெயரெல்லாம் பல பேர் பல இடங்களில் கூறுகிறீர்கள், அதற்கு பொருத்தமான நான் கிடையாது. அவரை போன்ற கூட்டு இயக்கத்தில் பணி செய்பவர்களுடைய கூட்டு பணியின் காரணமாக தான் சிலர் உயரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்கள் மற்றவருடைய பார்வைக்கு படுகிறோம். கொஞ்சம் உயரத்தில் குறைவாக இருக்கக்கூடிய மகேஷ் சோழர் போன்றவர்கள்லாம் படுறதில்லை, உயரத்தின் காரணமாக தான் எங்கள் பேரை சொல்கிறாங்க. இவர்களை போன்றவர்கள் தான் இது போன்ற பணிகளை தொடர்ந்து கொண்டு செல்கிறார்கள். கூட்டாக இயங்குவோம், கூட்டாக சித்திரவதைக்கு எதிராக பணி செய்வோம். சித்திரவதைக்கு எதிராக பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பும் உங்களுடன் தொடர்ந்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.